அங்கே ஏடிஎம்கேக்கும் வேலை இல்லை, அவங்க தனியாக தான் 40 தொகுதிக்கும் 40 வேட்பாளர்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. காங்கிரஸுக்கு ஒரு தொகுதிக்கு 20,000 ஓட்டு இருக்க வச்சுக்கீங்க, நம்புறீங்களா? இருக்கா சார், நம்பித்தான் ஆகணும். ஏடிஎம்கேயோட ஸ்டாண்ட் என்ன சார், அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? அவங்க கதவை திறந்து வச்சுட்டு உக்காந்துருக்காங்க. அவங்க கூட கூட்டணிக்கு யார் வராங்கன்னா, எத்தனை கட்சி இருக்குது இங்கே, எல்லாம் திமுககிட்ட இருக்குது, ஓபிஎஸ் சேர்த்துக்குங்க, ஒற்றுமையாக இருக்குன்னா அவங்க யார், நீங்கள் யார் அதை கேட்டால் அவ்வளோ லிஸ்ட்டு போடலாம். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதாவது வாய் திறந்தாரா? அண்ணாமலை ஒரு பார்ட்டு, சீமான் ஒரு பார்ட்டு, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கூட்டணி வந்த அப்புறம் மத்திய சென்னை கூட்டணி கொடுக்குன்னா அந்த வேட்பாளர் வந்து உள்ளடி வேலை பார்ப்பார். ஜெயலலிதா காலமாக இது டிடியு தினகரன் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது ஏடிஎம்கேக்கு ப்ளஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுகவுக்கு பெரிய டிராபேக்கும் போன தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி, அதனால் சிறுபான்மையர் வாக்கு போச்சு. அதிமுக விட்டு ராமதாஸ் வெளியே போகிறதுக்கு காரணமாக இருந்தது சிவி சண்முகம் தான். ஒரு தடவை ஒரு பெரிய கொலை முயற்சி நடந்தது. தேமுதிக ஜெயிக்க முடியுமா சார் உங்களுக்கு? அதுவா கணக்கு, ஒரு தொகுதி வாங்குறாங்க, ஒரு ஸ்வீப் இருக்குது, டிஎம்கேல கடுமையான அதிருப்தி இருக்குது, அவங்களுக்கு போடுற வாக்கு வேஸ்ட்டு. டிஎம்கே நீங்கள் முறியடிக்கணும்னா ஏடிஎம்கே கூட்டணி போட்டிங்கன்னா திமுக எம்பி தோற்கடி போடுவார். இவங்களுக்கு போடுற வாக்கு மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் வேஸ்ட்டாக போகும். காங்கிரஸ் தோத்து காரணம்னா நான் சொன்ன இதே தத்துவம் தான். பாமகவும் தேமுதிகவும் பிஜேபியோட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க, ஏன்னா சென்ட்ரலில் எப்படியும் மோடி தான் ஜெயிக்க போகிறாரு. ஸோ இவங்களோட இருந்துட்டால் நாளைக்கு நம்ம எம்பி சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே வந்து தேமுதிகாவோடையும் பாமகவோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி ரிசால்வ் ஆகும், ஃபைனலாக என்ன அவுட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து இந்தியா கூட்டணி பற்றியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 நடக்க போகிறத பற்றியும் விவாதிக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப போர் அடிக்காமல் போயிட்டுருக்கு சார். ஆரம்பமே வந்து பயங்கரமாக போச்சு, இப்போ அடுத்து இன்னும் போக போக பயங்கரமாக இருக்குமா சார் இந்த இந்த வாட்டி? ரொம்ப தரமான சம்பவம்லாம் இருக்குது. இந்தியா கூட்டணி வந்து நம்ம ஏற்கனவே பேசினது தான், கிட்டத்தட்ட பேருக்கு இந்தியா கூட்டணி, நாங்களாம் நம்ம எல்லாம் தனித்தனியாக நின்றுவோம், அப்புறம் சேர்ந்துக்குவோங்க. இதில் என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் ஒரு எப்போவுமே கூட்டணியுடைய அர்த்தம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டால் திமுக கூட மதிமுக சிபிஎம் சிபிஐ விசிகே காங்கிரஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் நம்ம எல்லாம் தனித்தனியாக நின்றுக்குவோம், அப்புறமா ஜெயிச்சுட்டு ஒன்று சேர்ந்துக்குவோம் அப்படின்னா காங்கிரஸ் தனியாக 9 தொகுதியில் போட்டி போட்டால் என்ன ஆகும்? 9 இல்லை, அப்போ என்ன வேணால் போட்டி போட்டுக்கலாம்ல. அப்படி போட்டி போட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எதிராக நிற்கணும், வாக்குகள் சதுரம், காங்கிரஸுக்கு ஒரு தொகுதிக்கு 20,000 ஓட்டு இருக்க வச்சுக்கோங்க, நம்புறீங்களா? இருக்கா சார், நம்பித்தான் ஆகணும். நம்பி உதாரணத்து சொல்கிறேன், இதுக்கு திமுகவுக்கு 80,000 ஓட்டு இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் தந்தினா 20,000 எல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னா வேஸ்ட்டு. அப்போ ஒருத்தர் 80,000 திமுகவுக்கு இருக்குது, எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறாங்க, ஒருத்தர் 81,000 வாங்கினா 1,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருவார்ல சார். ஆனால் இங்கே இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலை சார், அவங்க இன்னும் பேச்சுவார்த்தை, முதல் கட்ட பேச்சுவார்த்தை, இரண்டாம் கட்டம் எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறீங்க. இங்கே தானே சார், இங்கே சொல்லலை, நான் உதாரணத்துக்கு சொல்ல உதாரணம். ஓகே ஓகே. இந்த மாதிரி பிரிஞ்சு நின்னா தோற்றுருவாங்கல்ல, 1,000 80,000 திமுகனா 81,000 பாஜக வாங்குறாங்கன்னா 1,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருவாங்களா? அதே இது 20,000 காங்கிரஸ் சேர்ந்தால் 1,00,000 81,000 வாங்கினாலும் 19,000 வாக்கு வித்தியாசத்தில், இதுதான் கூட்டணி தத்துவம். போன எலெக்ஷன் பார்த்தா 20 தொகுதி அதிமுக தோற்று போச்சு, எதனாலனா 2,500 இங்கே டிநகரில் 200 வாக்குன்னு நினைக்கிறேன், வெறும் 200 ஓட்டு தோற்று போனாங்க. என்ன காரணம்? 2,000 வாக்கு அங்கே டிடிவி கட்சி வாங்கியிருக்கு. அப்போ டிடிவிலாம் உள்ளுக்குள்ளே இருந்தாருன்னா 1,800 வாக்கு வித்தியாசத்தில் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இந்த இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்தியா ஃபுல்லாக இது நடக்குது. இப்போ எப்படி நடக்குது? மம்தா நான் தனியாக நிற்கிறேன்றாங்க, அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் தனியாக நிற்குது, தனி அங்கே நிற்குது அகிலேஷ் யாதவ், 11 முடிக்கல, அதனால் இப்போதைக்கு அது பேச வேணாம். ஒருவேளை தனித்தனின்னா அங்கே பாருங்கள், மாயாவதி தனியாக நிற்கிறாங்க, போச்சா அந்த ஒற்றுமை? அந்த மாதிரி எப்போவுமே நிற்காது இவங்க, அது ஒரு பி டீம் தான். அப்போ அவங்க அம்பலப்பட்டுக்கிட்டே வர்றாங்க ஓவைசி மாதிரி, இப்போ அவங்க தனியாக நிற்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஒழுங்காக சீட்டை பிரித்து நின்னா, ஒன்றா நின்னாங்கன்னா ஜெயிக்கலாம் ஓரளவுக்கு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இது ராஜஸ்தான், ரெண்டுதும் காங்கிரஸ் தோற்றுக்கு காரணம்னா நான் சொன்ன இதே தத்துவம் தான். சின்ன சின்ன கட்சிகள் 50,000 வாக்கு, 1,20,000 வாக்கு, 10,00,000 வாக்கு வச்சுருந்தா இவங்களே துரத்தி விட்டாங்க. நான் யார் தெரியுமா? நான் அப்படி நான் உனக்கு இவ்வளோ சீட்டு தான் தருவேன், அவன் கோச்சின்னு போயிட்டான், அவனும் அழிஞ்சான், இவங்களும் அழிஞ்சாங்க. யார் ஜெயித்தா? பிஜேபி ஜெயிச்சது.
10 லட்சம்லேருந்து 15 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் டோட்டலில் பிஜேபியும் காங்கிரஸ் வாங்கினது ராஜஸ்தான்னு நினைக்கிறேன். அங்கே வந்து மற்ற கட்சி சேர்ந்தால் இவங்க ஜாஸ்தி வாங்கி ஜெயிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட்டு நெக்க நெக்குன்னு கருத்து கணிப்பில் போட்டாங்களோ அதான் உண்மை, அதுவும் வந்திருக்கோம். ஆனால் இப்போது பிரிஞ்சு நின்றனால என்ன ஆகிடுச்சு, அவன் சொல்லிகிட்டே போகிறான் இப்போ முலாயம் சிங் யாதவெலாம் உத்தரப்பிரதேசிவா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த கோவம் அங்கே இருக்கோம்ல, மாயாவதியை அப்போ சேர்ந்துனா உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி கூடியாவது சேர்ந்து நிற்கலாம். கழட்டி விட்டோன்னா அவங்க ஒரு பக்கம், இங்கே மற்ற ஸ்டேட்டில் இதில் பஞ்சாபில் 13 சீட்டு இவன் தனியாக நிற்கிறாப்புல கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி அங்கே காங்கிரஸுக்கும் கெஜ்ரிவாலுக்குமே தான் போட்டியே. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது கௌதி இப்போ அவங்க வந்தாங்க. இப்போ அங்கே தந்தி நான் எப்படி ஆகும், அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி பிரிஞ்சால் பிஜேபி சாதாரணமாக வரப்போகுது. இதுதான் இந்தியா கூட்டணியுடைய நிலைமை. ஓகேங்க சார், நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். இங்கேயும் டிஎம்கேவோட கூட்டணி அந்த அலைன்ஸ் பற்றியும் நிறையா பேசியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஏடிஎம்கேவோட அவங்களோட ஸ்டாண்ட் என்ன சார், அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? கூட்டணியோட கலையிறங்க போகிறாங்களா இல்லை அவங்க தனியாக நிற்க போகிறாங்களா? டிஎம்கே என்ன முடிவு எடுக்குதோ அதை பொறுத்து தான் ஏடிஎம்கேடைய முடிவு வரும். யாரோ கேட்டாங்க இவங்க பரபரப்பாக இருக்காங்க டிஎம்கே, ஏடிஎம்கே அமைதியாக இருக்காங்கன்னு. இங்கே பரபரப்பாக இருந்து ஏதாவது ஒன்று ஆச்சன் ஆனால் தான் அதோடைய விளைவு அங்கே பரபரப்பாகுவாங்க. ஏன்னா அவங்க கதவை திறந்து வச்சுட்டு உக்காந்துருக்காங்க. அவங்க கூட கூட்டணிக்கு யார் வராங்கன்னா எத்தனை கட்சி இருக்குது இங்கே, எல்லாம் திமுக கிட்ட இருக்குது. திமுக வந்து இதே பெரிய மனோபாவத்தில் 10 தடவை போனதில் 10 சீட்டு கொடுத்தனா, அந்த தடவை 5 சீட்டு தான் கொடுப்பேன், 6 சீட்டு தான் கொடுப்பேன்னு காங்கிரஸ் நடத்தினா ஒரு வேளை பிரச்சனை ஆச்சுன்னா காங்கிரஸ் அங்கே தாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிபிஎம்மு சிபிஐ இவங்களாம் 2 சீட்டு இல்லை 1 சீட்டு தான் அப்படின்னு முடிவில் இருந்தாங்க. அப்படி 1 சீட்டு கொடுத்தா அவங்களும் தாவிடுவாங்க. விசி கேக்கு 1 சீட்டுன்னு அவங்க 3 சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கொடுக்கலன்னா தாவிடுவாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாமல் இங்கே கூட்டணி ஒழுங்காக அமைஞ்சதுன்னா அங்கே ஏடிஎம்கேக்கும் வேலை இல்லை, அவங்க தனியாக தான் 40 தொகுதிக்கும் 40 வேட்பாளர்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை ஏன் அறிவிக்கலைன்னா, இப்போ ஒரு மத்திய சென்னைக்கு அதிமுக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, கூட்டணி வந்த அப்புறம் மத்திய சென்னை கூட்டணி கொடுக்குன்னா அந்த வேட்பாளர் வந்து உள்ளடி வேலை பார்ப்பார் ஜெயலலிதா காலமாக இது பயப்படுறதுக்கு. அதனால் அறிவிக்காமல் வச்சுருக்காங்க. கூட்டணி ஒருவேளை அமைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் மீதி இடங்களில் அதிமுக போட்டிடுறதுன்னு பாமக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் பாமக பிஜேபி கூட 7 சீட்டு அப்படின்னு ஓடி இருந்தது. இன்றைக்கி சிவி சண்முகம் போய் காலையில் பார்த்துருக்காரு. பரம எதிரிகள் ரெண்டு பேரும் தெரியும்ல, அதிமுக விட்டு ராமதாஸ் வெளியே போகிறதுக்கு காரணமாக இருந்தது சிவி சண்முகம் தான். ஒரு தடவை ஒரு பெரிய கொலை முயற்சி நடந்தது, அதில் சிவி சண்முகம் காரு கீழே போய் பூந்து தப்பிச்சார். கூட இருந்த யாரோ காலி, அவர் அண்ணனா யாரோ காலியானாங்க. இந்த அதில் வந்து அந்த கேஸில் வந்து பாமக நிர்வாகிகள் எல்லாமே இருக்காங்க. ராமதாஸ் மேலே கூட அந்த கேஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கணும், அதை இது பண்ணணுன்னு ஒரு தடவை போய் கேட்டாங்க அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது, முடியாதுன்ட்டாங்க அவங்க. அப்போ தான் அந்த கூட்டணி முறிஞ்சுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய பகை ரெண்டு பேருக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டாங்க. அவர் போய் இவர் பாமக நிறுவனரை போய் பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம், வாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே 7 சீட்டு அமௌண்ட் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதில் கூடுதல் குறைச்சல் ஏதோ வருது. இப்போ அந்த மாதிரி ஓகேன்னா பிஜேபி கூட நாங்கள் ஜாஸ்தி கொடுக்குறோம், சீட்டு கூட 1 சீட்டு கொடுக்குறோம், மற்ற தேர்தல் செலவுலாம் பார்த்துக்குறோம், இங்கே நின்னால் ஜெயிக்கலாம், பிஜேபி கூட நின்னால் என்ன ஜெயிக்க முடியும், நீங்கள் 3வது அணின்ற மாதிரி சீட்டு இது சீட்டு வாங்கி வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி பேசலாம். ஒருவேளை பாமக இந்த சைடு வரலாம். அதனால் இந்த வாரம் இப்படியே தான் போகும் சார். இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பிஜேபியும் வந்து ஆக்சுவலாக பாமகவும் தேமுதிகவும் பிஜேபியோட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சென்ட்ரலில் எப்படி மோடி தான் ஜெயிக்க போகிறாரு, ஸோ இவங்களோட இருந்துட்டால் நாளைக்கு நம்ம எம்பி சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு சேஃபான ரோல் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே வந்து இவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க, தேமுதிகவோடையும் பாமகவோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி ரிசால்வ் ஆகும், ஃபைனலாக என்ன அவுட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2014 விஜயகாந்த் தேமுதிக கூட இவங்க கூட்டணி, பிரதமர் வந்து கட்டி பிடிச்சார் யாபம் இருதா, விஜயகாந்த் எப்படி கட்டி பிடிச்சார் யாபம் இருதா, அதில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க, தேமுதிக தோற்று போச்சு. என்ன என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க? ஒன்று அப்புறம் விஜயகாந்த் கண்டுக்கினாரா, சாவு கூட வரல, இரங்கல் தெரிவித்தாங்க.
இரங்கல் யாருக்கு தேவை? பிரதமர் சாவுக்கு வந்தார்னா எவ்வளோ பெரிய மரியாதை அவருக்கு. அவங்க கூட்டணியில் இருந்தவர் கடைசி வரைக்கும் அவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்க. 2021 அவங்க கூட்டணி தானே, அவ்வளோ பெரிய தலைவர். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்களே பிரதமர் அவர் வந்துட்டால் நம்ம வந்து சேஃபாக, என்ன சேஃபாக? அவங்க ஈடி கேஸில் ஏற்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தேவை சில விஷயங்கள், அது அங்கே நடக்குதா இங்கே நடக்குதான்னு பார்ப்பாங்க. இப்படி பார்த்து பார்த்து தான் தேமுதிக கொண்டு போய் முட்டு சந்திரன் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒழுங்காக போன இதில் வந்து திமுக கூட கூட்டணியில் தேமுதிக இருந்தால் அவங்க சீட்டாக ஜெயிச்சிருக்கலாம். 2016 திமுகவோட இருந்திருந்தால் 40 சீட்டு வரைக்கும் ஜெயிச்சிருக்கலாம். இப்படி பார்க்காம வேறு சில கணக்குகளை பார்த்துட்டு ஒன்றும் இல்லாமல் இந்த தடவையும் அதிமுக கூட போனால் ஒரு 2 சீட்டு கொடுக்குறாங்கன்னா ஒரு சீட்டாக ஜெயிக்கலாம். அட்லீஸ்ட் சுதீஷ்காவது ஒரு ராஜ்யசபா MP வாங்கிக்கலாம். ஆனால் இப்போவும் நான் NDA கூட தான் போவேன்னா அப்படியே போயிட வேண்டியதான். பாமகக்கும் இதான் நிலமை. பாமக இவங்க கூட இப்போ அவங்க எவ்வளோ ஜெயிப்பாங்க, எவ்வளோ எவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்க? 10% வச்சிங்களா BJP, இவங்க ஆளுக்கு இவர் ஒரு 5%, தேமுதிக ஒன்றுமே இல்லை, 1% கூட இல்லை, 16% வச்சிங்க. இந்த 16% எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும்னா வடக்கு மாவட்டங்களில் பாமகக்கு இது ஓகே, தென் மாவட்டங்களில் BJPக்கு இது ஓகே. BJPக்கு பாமக தென் மாவட்டங்களில் ஒன்றுமே இல்லை, BJP வடக்கு மாவட்டத்தில் ஏதோ கொஞ்சம் இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்து என்ன நீங்கள் ஜெயிக்க முடியும்? 5 லட்சம் ஓட்டாக வாங்கிடுவீங்க, 12 லட்சம் மொத்தம் ஒரு MP தொகுதிக்கு, 12 மினிமம், 22 வரைக்கும் இருக்குது, 22, 20, 17 அப்படி இருக்குது. 12 லட்சம்னு வச்சுக்கோங்க, 5 லட்சம் வாங்குவீங்க, 1 லட்சம் வாங்குவீங்களா? என்ன யூஸு? இங்கே புத்திசாலித்தனமாக ரெண்டு பேருமே முடிவு எடுத்தாங்கன்னா ADM கூட பக்கம் வந்தால் ரெட்டையில் வாக்குகள் இருக்குது. இவங்கள நின்னால் ஏதோ 4 தொகுதி நின்னால் 2 தொகுதியாக ஜெயிக்கலாம். யார் சார்? தேமுதிகா. தேமுதிகாவும் சரி, பாமகவும் சரி. ஓகே சார், தேமுதிக ஜெயிக்க முடியுமா சார்? உங்களுக்கு அதுவாக கணக்கு, ஒரு தொகுதி வாங்குறாங்க, ஒரு ஸ்வீப் இருக்குது, டிஎம்கே மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. ஓகே, இந்த சைடு விஜயகாந்த் சார் அவரோட அனுதாபம் இருக்குது. ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க, அந்த தொகுதி நிற்கும் போது உங்களுக்கு ரெட்டையில் இருக்குல்ல, ரெட்டையிலோடு சேர்ந்து நிற்கிறீங்க, சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு உண்டு இல்லை, அதை தான் பார்க்கணும். இவங்க இது வரைக்கும் அதை பார்த்ததே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், 2019 திமுக கூட சேர்ந்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ரெண்டு கொடுத்துருந்தா கூட ரெண்டுத்தையும் ஜெயிச்சிருக்கலாம்ல, சென்டம் அடித்தாங்க. ஆமாம், அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே அது மாதிரி 2-2 ஜெயித்தாங்க. காங்கிரஸ் 10 இது பண்ணாங்க, 9 கொடுத்து 8 ஜெயித்தாங்க. இவருக்கு 7 சீட்டு தரேன்னாங்க, ஓகே, ராம்தாஸுக்கு. அன்புமணி ஓகே சொல்லிட்டு போயிட்டார். காலையில் பார்த்தா எல்லாம் அங்கே இருக்காங்க. ADMK 7 சீட் நின்றுந்தா 7-7 அடிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட்டு ஒரு 6-5 அடிச்சிருக்கலாம். 5 MP கையில் இருப்பாங்களா? ஆமாம், 5 வருஷம் 5 MP, எவ்வளோ மரியாதை. அப்போ இந்த மாதிரி தப்பு கணக்கு போடுறது சார். இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வந்து மீடியாவில் சரி, அண்ணாமலைக்கு வந்து ஒரு மவுஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. லைக் எங்கே பார்த்தாலும், நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் சார், இப்போ நம்ம முன்னெல்லாம் வந்து வாக்ஸ்பாப் போனாங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ADMK இல்லை DMK, இந்த ஒரு டாக் தான் அதில் இருக்கும். நம்ம பொலிட்டிக்கல் ரீதியாக போனால் இது தான் வரும். ஆனால் இன்றைக்கி வாக்ஸ்பாப் போகும்போது நிறைய பேர் அண்ணாமலைன்ற பேரை வந்து சொல்ல முடியுது. அதாவது நாங்கள் வந்து என்னென்னா அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் இல்லை, மக்கள் மத்தியில் இந்த ஒரு விஷயம் பார்க்க முடியுது நம்மளால். ஸோ அதோட இம்பேக்ட் ஏதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் BJPயோட வாக்குகளில் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமாக வந்து ADMK DMK தான் காசு செலவு பண்ணுவாங்க, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் காசு செலவு பண்ணுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு நிறையா ஒர்க் வேலைகள்லாம் ரொம்ப தீயாக நடக்கும் அப்படின்றாங்க. இந்த வாட்டி BJPயும் அந்த மாதிரி பணத்தை இறக்கி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்கே அண்ணாமலை வளர்ந்து வராரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதாவது அவங்க வாக்கில் அது ரிசல்ட் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? BJP வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி 2001-2000 பீரியட்லேயும் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் இங்கே ஜெயிச்சிருக்காங்க, இருந்திருக்காங்க, ஜெயித்தாங்களோ இல்லையோ இருந்திருக்காங்க. பொன்னார் தலைவராக இருந்தப்போ BJP நல்லா ஒரு இதுவாக இருந்திருக்குது, CP ராதாகிருஷ்ணன் இருந்தப்போ இருந்திருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு ரீச் இருக்குது இளைஞர்கள் மத்தியில். இவர் காலம்தான் சமூக வலைதள காலம், அதனால் அந்த ரீச்லாம் இருந்தது ஓகே. ஆனால் அண்ணாமலை இப்போ BJPயோட இந்துத்துவ கொள்கைக்காக தான் இங்கே வர்றாங்களா அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலைன்ற மனிதருக்காக வர்றாங்க. திமுகவை கடுமையாக திட்டுறாரு. முன்னாடி இருந்த BJP தலைவர்லாம் அவ்வளோவா திட்ட மாட்டாங்க இந்த அளவுக்கு. இப்போ தமிழ் சேர்ந்தாங்கன்னா அண்ணன் ஸ்டாலின் அப்படின்வாங்க, 2 சப்ஜெக்ட் பேசுவாங்க அவ்வளோதான். பொன்னாரும் அந்த மாதிரி தான், இவர் நீ இறங்குறியா நானும் இறங்குறேன்ற லெவலில் இறங்குறாரு, வச்சு செய்கிறாரு ரைட்டு. பல விஷயங்கள் அவர் கேட்குறதே இல்லை, அது வேறு கதை. அது கேட்டால் அவ்வளோ லிஸ்ட்டு போடலாம். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதாவது வாய் திறந்தாரா? மணல் மேட்டில் வாய் திறந்தாரா?
இந்த மாதிரி பல விஷயங்கள், செந்தில் பாலாஜி அந்த சரக்கு மேட்ரு இது வாய் திறந்தாரா, அவருக்கு எது இதுக்கு கம்ஃபர்டபுளோ அதில் நல்லா பேசுவார், நல்லா பண்ணுவார், பல விஷயங்களில் அப்படி சைலண்ட்டாக போயிடுவார். போலி பாஸ்போர்ட் அவர் தான் தூக்கிட்டு கவர்னர்கிட்ட போனார், ஞாபகம் இருக்கா? அது ஒரு ரெண்டாவது தடவையும் சிபிஐ விசாரணைலாம் கேட்டு போனார் போலி பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் பேசினாரா? இதுதான் அண்ணாமலை. இது வெளியில் இருக்கவங்க தெரியாது. அவங்க வந்து என்னென்னா இவர் கடுமையாக பேசுகிறாரு, நல்லா இது பண்ணுறாரு அப்படின்னு. ஓகே, இளைஞர்கள் மத்தியில் அது இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே பிஜேபிக்குள்ளேயே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு பிஜேபி தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் சொன்ன அண்ணாமலை நல்லா ரீச்சு கொண்டு போவார்னு. என்னங்க நல்ல ரீச்சு? இதுக்கு முன்னாடி இதை விட உயரத்தை பாஜக எட்டியிருக்குது. இவர் வந்து அதை விட உயரத்தை இந்த தடவை எட்டுனா தான் அவரை நம்பி தான் விட்டுருக்காங்க. ஏன்னா அவர் சொல்கிறபடி தான் ஏடிஎம்ஐ கழட்டி விட்டுருக்காங்க. ஏடிஎம்ஐ போனது யார் காரணம்? அடிமை அடிமைன்னு இவங்க சொல்லியிருந்தாங்க டிஎம்கே, அந்த அளவுக்கு இறங்கி போயிருந்தாங்க. நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே பெருசு என்டிஏ தான் சொன்னாங்க, ஏமருதா? அந்த அளவுக்கு என்டிஏ தலைமையில் தான் கூட்டணின்ற அளவுலாம் பேசியிருந்தாங்க. 20 எம்பி சீட்லாம் கேட்டாங்க, ஏமருதா? அந்த அளவுக்கு இவங்க இறங்கி போய்கிட்டலாம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஏடிஎம்கேவை வெளியே திருப்பி திருப்பி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பேசுங்க ஆனால் கூட்டணி கட்சியை கூட்டணி தர்மத்தோடு விமர்சனம் பண்ணுங்கன்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு ஜெயலலிதா முதற்கொண்டு விமர்சனம் அதில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இதோட அண்ணாவுக்கு பிறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்தினார்ல அவர். ஆமாம், இதே அண்ணா அவர் திட்டினார்ல அவர். அப்போ அண்ணா ஜெயலலிதாவும் திட்டுறாருந்தானே சண்டைக்கு போனாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பிஜேபி சைடில் மேலே பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஈரோடு எலெக்ஷனில் தான் ரொம்ப முட்டுது. இவர் போய் ஓபிஎஸ்ஸை, இவரும் அந்த இவரும் ஒருத்தர் இருந்தார் சுதாகர் ரெட்டின்னு ஒருத்தர், ரெண்டு பேரும் போயிட்டு எடப்பாடிக்கிட்ட ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்குங்க, ஒற்றுமையாக இருங்கன்னா அவங்க யார், நீங்கள் யார், தமிழ்நாட்டில் நீங்கள் யார், அது எவ்வளோ பெரிய கட்சி, அவங்க கட்சிக்குள்ளே போய் நீங்கள் என்ன கருத்து சொல்கிறது, அவங்க வேலையை பாருங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் முறிஞ்சிச்சா கூட்டணி அன்னையோட முறிஞ்சது. அப்போ இவ்வளோ முறிஞ்சது காரணம் யார்? அண்ணாமலைன்னு குழந்தை கேட்டால் கூட சொல்லணும். ஏன் இவ்வளோ முறிஞ்ச அப்புறம் அண்ணாமலையை தூக்காமல் அண்ணாமலை கையிலேயே கொடுத்து தேர்தலை சந்திக்கிறாங்க பிஜேபி? அப்போ ரிசல்ட்டை காமிக்கலண்ணா. இதை தான் அவர் சொல்கிறாரு அந்த பாஜக, இவர் எல்லாம் அவர் சொன்னபடியே போகுது. காமிக்கலன்னா அதுக்குரிய பலனை அவர் தான் அனுப்பிப்பாருங்க. அப்போ அவர் வந்து இந்த அளவுக்கு பெரிய ரீச்னா என்ன கொண்டு போவார்? ஒரு எம்பி ரெண்டு, ஒரு எம்பிலாம் நான் தனியாக ஜெயிச்சிக்குது பிஜேபி. அப்போது நீங்கள் ஒரு 4-5 எம்பியாக ஜெயிச்சு காமிக்கணும். காமிச்சா அண்ணாமலை மரியாதை எல்லாருமே ஏற்றுக்கலாம். அண்ணாமலை ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் பிஜேபியை வலுவாக கால் ஊன வச்சார் அப்படின்னு. இன்னொன்று, இது சமூக வலைதள காலங்க, கமல்ஹாசனை கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அண்ணாமலை ஒரு பார்ட்டு, சீமான் ஒரு பார்ட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில். அதனால் அது அப்படியே பேசப்படும். நீங்கள் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கார்ல, கருத்து சொல்கிறாரு, ஒரு சின்ன விஷயம்னாலும் ட்வீட் பண்ணுறாரு, நடைபாதை நடைப்பயணம் போகிறாரு. ஆனால் அது ஓகே, தேர்தல்னு வரும்போது தானே தெரியும். அப்போ நீங்கள் உங்களுடைய உயரம் எவ்வளோன்னு தெரியும். 10%னா ஏற்றுக்க மாட்டாங்க பிஜேபி தலைமை. நீ பெருசாக காமிக்கணும்னு வாங்க, காமிக்கலன்னா அதுக்கேற்ற நடவடிக்கை வரும். ஆனால் அது கஷ்டம் தானே சார், 10% ரொம்ப கஷ்டம் தான். 6% இருக்காங்களா, 10% கஷ்டம்தான். ஒருவேளை திமுக எதிர்ப்பு வாக்குகள் அண்ணாமலை ஓரளவுக்கு அறுவடை பண்ணியிருந்தா யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இப்போ அதிகமாக போடுறாங்க. எதிர்ப்பு வாக்குகள் அவருக்கு வரும்னு நினைக்கிறீங்களா சார்? எதிர்ப்பு வாக்குகள் ஏடிஎம்கே கெயின், ஏடிஎம்கேக்கு அதான் அதான் கேட்குறேன். இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்றதுனால வேறு இன்னொன்று, அவங்களுக்கு போடுற வாக்கு வேஸ்ட்டு. டிஎம்கே நீங்கள் முறியடிக்கணும்னா ஏடிஎம்கே கூட்டணி போட்டிங்கன்னா திமுக எம்பி தோற்கடி போடுவார். இவங்களுக்கு போடுற வாக்கு மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் வேஸ்ட்டாக போவோம் அப்படின்ற பிரச்சாரம் கொண்டு போனாங்கன்னா இன்னும் அடிபடும். ஜனங்கள் அப்படி தான் யோசிப்பாங்க. இவங்களை அடிக்கணும்னா ஏடிஎம்கே எம்பியை தோக்கடிக்கணும்னா இவங்களை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சார். இது நாம் தமிழர் சார், அவங்களோட பிளான் என்னவாக இருக்குது, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு? நாம் தமிழர் எப்போவுமே ஒரே தான், என் வழி தனி வழி, அவர் வழி தனி வழி. அவர் வாட்டில் வேட்பாளர் போடுவார், பிரச்சாரம் பண்ணுவார், அவ்வளோதான். ஆனால் பெருசாக எதுவும் இது இம்பேக்ட் இருந்தது அதே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வர்றாரு, 8-10% இந்த தடவையும் அந்த மாதிரி. அதுதான் இந்த மாதிரி இவங்களுக்கு போடுற வாக்கு வந்து வீணு அப்படின்னு நினைக்கிற பொதுமக்கள்லாம் எதிர் யார் போடுவாங்க. இவர் இல்லைப்பா நல்லா பேசுகிறாரு, இவனையும் பிடிக்கல இவனையும் பிடிக்கல சரி போடு, பெரும்பாலும் அந்த மாதிரி தான் உள்ள வாக்குகள் இவங்களுக்கெல்லாம், அதுக்கு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு.
அதனால் அவர் வேற எந்த பெரிய மாற்றத்தையும் தேர்தலில் ஏற்படுத்த முடியாது. பிரச்சாரம் பண்ணுவார், பிரச்சாரத்தில் டிஎம்கேக்கு எதிராக பண்ணார்னா அதிமுகவுக்கு சாதகம். ஓகேங்க சார். பிஜேபிக்கு எதிராக பண்ணாலும் அதிமுகவுக்கு சாதகம். நம்ம வந்து ஏடிஎம்கே, தேமுதிக, பாஜக, பாமக இவங்கள பற்றிலாம் பேசணும் சார். இன்னொரு விஷயம் ஒன்று, அதிமுகவோட அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களோட தோல்விகள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ரீசன் சொன்னது வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக பிரிஞ்சிருக்கிறதும் பெரிய ஒரு பலவீனம் அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு அப்டேட் ஒன்று பார்த்தேன் சார், அமமுக தினகரன் அவர்கள் வந்து பிஜேபிக்கு வந்து லிஸ்ட் அனுப்பிட்டதா, அதுலேருந்து ஒரு 4 தொகுதியை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கதா சொல்கிறீங்க. இப்போது டிடியு தினகரன் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது ஏடிஎம்கேக்கு ப்ளஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? இந்த டிடிவி தினகரன் ஓட்டு வந்து இவர் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கா அப்படின்னா அந்த ஓட்டு ஏடிஎம்கேக்கு விழ வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது. என்னென்னா, பிஜேபியுடன் சேருவதை விட கள்ள கட்டி கிணத்துல குதிப்பேன் அந்த மாதிரி சொன்னார் அவர். டிடிவிக்கு மரியாதையே அவருடைய பாஜக எதிர்ப்பு, இவங்க மேலே விமர்சனமாக அதை வச்சார் அவர். அதிமுகவுக்கு பெரிய டிராபேக்கும் போன தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி, அதனால் சிறுபான்மையர் வாக்கு போச்சு. விவசாயிகளுக்கு ஆதரவாக, விவசாய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக பேசினது, இன்னும் பல்வேறு விஷயங்களில் மற்ற பல பேருடைய எதிர்ப்பை அதிமுக சம்பாரித்தது. 10.5% கொண்டு வந்து மற்ற சமூகத்தினருடைய வாக்குகள் போச்சு. டிடிவிக்கு ஒரு மரியாதை இருந்தது, ஒரு 20 தொகுதி வரைக்கும் டிடிவி ஓட்டை பிரிச்சதுனால போச்சு. இந்த மாதிரிலாம் போயும் திமுகவுக்கும் அதிமுக, திமுக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் பார்த்தா வித்தியாசம் 3-4% தான் இருந்தது. அப்போது இப்போ இந்த மாதிரி பேசின டிடிவி பிஜேபியோடு இருந்தால், பிஜேபி கூட நாங்கள் இல்லை, சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்போம், சிஏஎம் முதற்கொண்டு கடுமையாக எதிர்ப்போன்ற அளவுக்கு போகிறது. இந்த எஸ்டிபிஐ மாதிரி கட்சிகள்லாம் பெரிய அளவில் மதுரையில் மாநாடு நடத்தி அதிமுக இது போனது. திமுகவுடைய அதிருப்தி, 3 கால அதிருப்தியை அதிமுக அறுவடை செய்கிறதுக்கான பிரச்சாரம், இது எல்லாம் போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி மாதிரி ஆட்கள் இந்த இன்னொன்று பாருங்கள், அவர் சிவகங்கையும் திருச்சியும் கேட்டிருக்காரு. சிவகங்கை காங்கிரஸ் கோட்டை, சிவகங்கை காங்கிரஸோ இல்லை டிஎம்கேவோ கேண்டிடேட் போட்டால், ஒருவேளை ஏடிஎம்கேவும் போட்டால், இந்த மாதிரிலாம் ஓட்டு பிரிஞ்சால் ஏடிஎம்கேவோ இல்லை காங்கிரஸோ இல்லை திமுக வேட்பாளர் என்ன ஜெயிக்க போகிறாங்க? திருச்சி திமுக கோட்டை. மத்திய சென்னை கூட கேட்டிருக்காரு. மத்திய சென்னை அதிகபட்ச சிறுபான்மை மக்கள் இருக்கிற வாக்கு இருக்கிற பகுதி, அதிமுக திமுக, திமுக வலுவான ஒரு இது, அதிமுகவும் வலுவான ஒரு இது. இந்த தடவை சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த அதிமுக திமுக எதிரான நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் இதெல்லாம் வந்து திமுகவை பயப்படுறாங்க. மத்திய சென்னையில் வெள்ள பாதிப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், 3 சென்னையிலுமே வெள்ள பாதிப்புகள், மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. குறிப்பாக வட சென்னை ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போகுது. மத்திய சென்னை மட்டும்னா, புளியந்தோப்பு, ஓட்டேரி, எக்மோர், அண்ணா நகர் இந்த சைடு எல்லாம் மத்திய சென்னையில் சார். அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வட சென்னை வந்து ரொம்ப ஒரு பேடான ஒரு எரிகிற கோழியில் முன்னாடி கோழி இதுவா, நடு கோழி இதுவா, எங்கே தொட்டாலும் சுடதாங்க போகுது. அப்போது இந்த கடுப்பு இதெல்லாம் சேர்ந்து இவர் டிடிவி போய் அங்கே நின்றுக்கிட்டு இங்கே திமுகவை நின்று இவங்கெல்லாம் வாக்கு பிரித்தாங்கன்னா ஏடிஎம்கேக்கு அது சாதகமாக போகுது. ஆல்ரெடி ஓபிஎஸும் போயிட்டாரு, அதனால் இவங்க யாருக்குமே ஓபிஎஸ்க்கெலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அவருக்கு எங்கேயுமே வாக்கு கிடையாதுங்க. டிடிவி சொன்னிங்கன்னா தென் மாவட்டங்களில் அவங்க அந்த முக்குளத்தோர் வாக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, இப்போ அதையும் வந்து இவங்க லீட் பண்ணி எடுக்கிற கண்டிஷன் போயிட்டாங்க. ஓகே. அதனால் ரெட்டையிலன்னு ஒன்றுபட்டு நின்று ஒரு தலைமை கீழே அப்படின்னு வரும்பொழுது இவர் பிஜேபி கூடலாம் போய் நிற்கும் போது இமேஜ் போயிடும், டிடிவியுடைய இமேஜ். அதனால் கொஞ்சம் சிக்கல் தான் டிடிவி. அவர் இந்த ஸ்டாண்டு எடுத்துடக்கூடாது, எடுத்துருக்கூடாது. ஒன்று சுயேட்சையாக போன தடவை மாதிரி ஏதோ பண்ணி கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் எவ்வளோ நாளைக்கு தான் பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடும்? ஓகே. சிக்கல் தானே, தோத்துக்கிட்டே இருந்தாலும் சிக்கலாகும்ல. ட்ரை ஏடிஎம்ல வரத்துக்கும் ட்ரை பண்ணாங்க, அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. அதனால் இன்றைக்கி இப்போ வந்து அந்த முடிவு எடுக்க திமுக பக்கம் போக முடியாது, போக முடியாது. வேறு எந்த கட்சி இருக்குது? பிஜேபி தான். இதுதான் பிரச்சனை. ஓகேங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், வழக்கம் போல் ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.